ஜெர்மனியிலிருந்து வாரத்திற்கு 500 வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை ஆரம்பம். அங்காராவுக்கும் இடையே ஏற்பட்ட புதிய ஒப்பந்தத்தை தொடர்ந்து துருக்கிய குடிமக்களின் பெரும் குழுக்களை ஜெர்மன் நாடு கடத்த தொடங்கியது. அவர்களில் பலர் குர்திஷ் வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாகும். செப்டம்பர் 28 அன்று அறிவிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்திற்கு அமைய திட்டமிடப்பட்ட விமானங்களில் 200 பேரும், சிறப்பு விமானங்களில் ஒவ்வொரு வாரமும் 500 பேரும் என்ற கணக்கில் 15,561 துருக்கிய குடிமக்கள் நாடு கடத்த அனுமதிக்கிறது. முன்னதாக விமானங்களை துருக்கி எதிர்த்தது. ஆனால் தற்போது இந்த மறு பெயரிடப்பட்ட காலத்தின் கீழ் அவற்றை ஏற்றுக்கொள்கிறது. ஜெர்மன் உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் இந்த ஒப்பந்தம் வதிவிட அனுமதி இல்லாதவர்களை நாடு கடத்துவதை ஒழுங்குபடுத்தும் என்று விளக்கினார். சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய குழுவான துருக்கிய குடிமக்களிடமிருந்து தஞ்சம் கோரும் விண்ணப்பங்கள் கூர்மையாக அதிகரித்ததை தொடர்ந்து நாடு கடத்தப்பட்டது. ஜெர்மனியில் உள்ள குர்திஷ் அமைப்புகள் இந்த ஒப்பந்தத்திற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. இது துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் தப்பிச் செல்லும் நபர்களை குறிவைப்பதாக எச்சரித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள குர்திஷ் சங்கங்களின் கூட்டமைப்பு இணை தலைவர் இந்த ஒப்பந்தத்தை விமர்சித்தார். ஐரோப்பா உண்மையிலேயே அகதிகள் வருவதை நிறுத்த விரும்பினால் அவர்கள் துருக்கியில் உள்ள பிரச்சினைகளை, குறிப்பாக குர்திஷ் பிரச்சினையை தீர்க்க வேண்டும். இந்த அடிப்படை காரணங்களை தீர்க்கவில்லை என்றால் அகதிகள் நெருக்கடி தொடரும் என அவர் குறிப்பிட்டார்.